வெல்கம் டு ரிதுஸ் கிச்சன். இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்ப ஈஸியான ரெசிபி, எக் ரைஸ். எக் ரைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்டா ஒரு pan வச்சுக்கோங்க. பேனில் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் வந்து இந்த முட்டைச்சோறுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும். அதனால் ஃபஸ்ட் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இதை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கங்க. அடுத்துதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அடுத்துதான் 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணி வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலர் அளவுக்கு நல்லா இறக்கி வச்சுருக்கீங்க. உங்களுக்கு வேணும்னா ஒரு அரை தக்காளி இந்த செடிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் கோல்டன் கலர் ஆகிடுச்சு. இந்த பிளேட்டில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன், அதனால் 2 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். முட்டை ஊற்றின உடனே நல்லா கிண்டி விட்டுறாதீங்க. 2 மினிட் அந்த எண்ணெயிலே அது ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நல்லா வெங்காயத்தோடு நல்லா கிண்டி வச்சுக்கலாம். இப்போ வந்து முட்டை நல்லா இறக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ முட்டை நல்லா வேகட்டும். முட்டை இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம அந்த எடுத்து வச்சுருந்த ரைஸை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜில் ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இறக்கி வச்சுங்க. அடுத்ததாக கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இது வேணும்னா உங்களுக்கு ஆட் பண்ணிக்கலாம், ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், அவ்வளோதான். அப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலாக மல்லியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சுவையான எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.